ஹாய் சொல்லுங்க. ஏல கிறுக்கு மெண்டல் பையனே, இவ்வளவு டேஸ்டா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்ப ஹாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்கன்ட்டு போடா அந்தடா. வணக்கம் மகளே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலிஃபிளவரை பயன்படுத்தி அப்புறம் முட்டையை பயன்படுத்தி புது விதமான ஒரு டிஷ் தான் செய்ய போறோம். முட்டை காலிஃபிளவர் வறுவல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா செய்ய போறோம். மறக்காம வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நிறைய நிறைய இயற்கை காட்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமைக்கிறோம், அதனால வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பை பத்த வச்சாச்சு, இப்ப நம்ம கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சு இதுல தண்ணி ஊத்தி காலிஃபிளவரை நம்ம அபிச்சு எடுக்க போறோம். மக்களே, இப்போ காலிஃபிளவரை வெட்டி சின்ன சின்னதா வெட்டிக்கிட்டு அதை அப்படியே அவிச்சிடலாம். முழுசா போட்டு அவிச்சா நல்லா இருக்காது, ஏன்னா அது இடையில பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா, அதனால சின்ன சின்னதா நம்ம வெட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி செம்மையாக கொதிச்சுட்டு இருக்கு. காலிஃப்ளவரை அருமையாக கட் பண்ணிட்டோம். இதில் போட்டு அந்த பூச்சிலாம் போகிற அளவுக்கு, லைட்டாக வேகிற அளவுக்கு நமக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே வடிகட்டும் போது லைட்டாக எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை அழகாக அவிச்சு எடுத்துட்டோம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம முட்டையை இங்கே எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் செம்மையாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சமைக்க போகிறோம், வாங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு. இதில் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். மக்களே, வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட போகிறோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்க போகிறோம். மகளே, தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். அடுத்தது மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் லிமிட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே செம்மையாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அடுப்பு வெளியில் எரிஞ்சிட்ருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பரா ரெடி ஆயிட்டு, இப்போ இது கூட நம்ம காலிஃபிளவரை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா செம்மையா வந்துடும். மிக்ஸிங்க போடு, காலிஃபிளவரை போடு. வாவ், காலிஃபிளவரை போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நம்ம இப்போ என்ன சேர்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கொஞ்சமா சோயா சாஸ் சேர்க்க போறோம். மிக்ஸிங்க போடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காலிஃப்ளவர் முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதை காலிஃப்ளவர் முட்டை பொடி மாசுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கும் அதை விட அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம இதை இலைக்கு மாற்றி ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எக் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். தூவி கொஞ்ச நேரம் அப்படியே தம் பண்ணி இதை வைக்கலாம்.
நம்மளுடைய காலிஃபிளவர் முட்டை பொடிமாஸ் மாதிரியான ஒரு பிரட்டட் சூப்பரா ரெடி ஆயிட்டு செம்ம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இப்போ சாப்பிட போறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே சூப்பரா அப்படியே பொல பொல பொலன்னு அருமையா இருக்குது. அப்படியே எடுத்து ஒரு கையில உங்களுக்கு தர மாதிரி இப்படியே கொண்டு வந்து உங்களை ஏமாத்திட்டு முட்டை காலிஃபிளவர் அந்த புதினா கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் அந்த சோயா சாஸ் எல்லாமே சேர்ந்து செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கு. ஸோ இது அப்படியே நானே சாப்பிட்டுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு அப்படியே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. கிறுக்கு மெண்டல் பையனே, இவ்வளவு டேஸ்டா சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம், இப்ப ஹாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க. போடா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே நல்லாவே சாப்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே போயிட்டுருக்காங்க வாக்கியாவுக்கும் அந்த சைடாக, நான் அப்படியே இந்த சைடாக வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். இந்த செடியை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. Okay, bye.